రామానుజదయాపాత్రం జ్ఞానవైరాగ్యభూషణం శ్రీమద్వేంకటనాథార్యం వందే వేదాంతదేశికం లక్ష్మీనాథసమారంభాం నాథయామున మధ్యమాం అస్మదాచార్యపర్యంతాం వందే గురుపరంపరాం యోనిత్యమచ్యుతపదాంబుజయుగ్మరుక్మవ్యామోహతస్తదితరాని త్రినాయమేనే అస్మద్గురోర్భగవతోశ్చ దైకసింధోః రామానుజస్య చరణౌ శరణం ప్రపద్యే మాతాపితాయువతయస్తనయా విభూతిః సర్వం యదేవ నియమేన మదన్వయానాం ఆద్యస్య నః కులపతే ద్వకులాభిరామం శ్రీమత్పదంగ్రీగణం ప్రణమామి మూర్ధ్నా భూతం ధరశ్చ మహదాహ్వయ భట్టనాథ శ్రీభక్తిసార కులశేఖర యోగి వాహాన్ భక్తాంగిరేణ భరతార యతీంద్రమిశ్రాన్ శ్రీమత్పరాంకుశమునిం ప్రణతోస్మి నిత్యం భక్తామృతం విశ్వజనానుమోదనం సర్వార్థదం శ్రీ షఠలోకవాంగ్మయం సహస్ర శాఖోపనిషత్సమాగమం నమామ్యహం ద్రావిడ వేదసాగరం తిరువడి దినాడెండ్రుం తెంకురుహూరెండ్రుం మరువినియ వన్పురుణలెండ్రుం அருமறைகள் அந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர் பேணும் இனத்தாரை எல்லா விரைஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறிவுலேன் எந்தே சடகோமன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏந்த பெரும் கீர்த்தி ராமானுசமுனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆழ்ந்த பெரும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராறு உள்ளம் தர வாந்திகழும் சோலை மதிலரங்கர் வன்புகள் மேல் ஆன்ற தமிழ்மறைகள் ஆயிரமும் ஈன்ற முதல் தாய் சடகோபன் மொயம்பால் வளர்த்த இதத்தாய் இராமானுசன் மிக்க இறை நிலையும் மெய்யாம் உயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குருகையர் போன் யாழினிசை வேதத்தியல் ஸ்ரீமன்னாத முனீந்திர வம்சயதிராடப்பீந்து தத்வேரித ஸ்ரீமத் ஸ்ரீ குருகேச க்ளுக்த சடஜித் வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேச கிருதாஜ்ஞயா ஸ்ருதிசுர சூரியுக்த சாரக்ரமாத் வியாகுர்வன் நிகமாந்த லக்மணமுனிர் தத்தாம் மதிம் நிர்மலாம் ஸ்ரீமான் வேங்கடநாதாரிய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரிய வர்யோ மே சந்நிதத்தாம் சதாகிருதி பிதாமகஸ்யாபி பிதாமகஸ்ய சுதம் வரேண்யம் ஷடகோபசூக்தேஹ சஹஸ்ரஷட்சங்க்யக பாஷ்யகாரம் சட்டாதிநாமானமஹம் ப்ரபத்யே. சுவாமி நம்மாழ்வாருக்கு எம்பெருமானுடைய அனுபவம்னு வரும்போது அதில் ஒரு குறைவும் இல்லை. மானச அனுபவம் பரிபூர்ணமாக இருக்கு. லௌகிக விஷயங்களிலே எதுவுமே ஈடுபடாமல் யோக திசையிலே இருந்த ஆழ்வார் நமக்காக திருவாய்மொழியை உபதேசம் செய்கிறார். மனசு முழுக்க பகவான் தான் நிறைஞ்சிருக்கான். ஆனால் பாக்கிய சம்ஸ்லேஷம் என்று சொல்லக்கூடிய வெளி தொடர்பு பெருமாளோட கூட அது வரல. யோக தசையை கலைஞ்சு கண்ணை திறந்தால் எதிர்க்க பெருமாள் கிருஷ்ணன் நிற்கணும், கையாலே கிருஷ்ணனை அணைக்கணும், இதெல்லாம் ஆழ்வாருக்கு ஆசை. பகவானுக்கு கைங்கரியம் விடாத பண்ணணும். ஆனால் இந்த சம்சாரத்திலே இருக்கும்போது அது பூர்ணமாக கிடைக்காது, அது மோட்சத்தில் கிடைக்கும். அதனாலே அத்தியந்த துக்கத்தில் ஆழ்வார் மூழ்கி போறார், மயங்கி போறார். அந்த மயக்கத்திலே அவர் அருளி செய்கிற பாசுரங்கள் இதெல்லாம் ஆழ்வாருடைய மயக்கத்தை தெளிவிக்கிறார்கள், பாசுரங்களை அருளி செய்கிறார். எம்பெருமானே நான் எப்போது அடைவேன் அப்படின்னு சொல்லும் போது ஒரு நாயகியினுடைய பாவத்திலே நாயகனை அடைவதற்கு துடிக்கிற மாதிரி ஆழ்வாருடைய ஒரு துடிப்பு இதில் தெரியுது. அதிலே இங்கே ஒரு அழகான விஷயத்தை பார்க்கிறோம். இந்த திருவாய்மொழியிலே
தீர்ப்பாரை யாமினி எங்கனம் ஆடுதும் அன்னமிய. நோய்பட்டு கிடைக்கிறாள். பகவானுடைய பிரிவுங்கிற ஒரு நோய், இது ஒரு தெய்வ நல் நோய் அப்படிங்கிற ஆழ்வாரே இல்ல, இது ஒரு தெய்வ நோய், இது ஒரு நல்ல நோய். அப்போ இவளுக்கு பரிகாரமாக, இந்த நோய்க்கு பரிகாரமாக பிற தேவதைகள் காலிலே விழுந்து அவர்களுக்கு ஏதோ படைப்பதும், ஏதேதோ கள்ளும் இறைச்சியும் தூவுவதும் இதெல்லாம் செய்ய முற்படுகிறார்கள் இவருடைய பந்துக்கள், தாயாரும் பந்துக்களும். அப்ப தோழி வந்து அவர்களை விளக்குவதாக பாசுரம். இதுல ஆழ்வார் நமக்கு சொல்லக்கூடிய தகவல் என்னன்னு கேட்டா, ஒரு சரணாகதனுடைய ஒரு நிலை எம்பெருமானியே பிராபியமாக நினைச்சு, எம்பெருமானியே உபாயமாக நினைச்சு சரணாகதி பண்ணவன் என்ன கஷ்டம் வந்தாலும் சரி பிற தேவர்களுடைய காலிலே விழக்கூடாது, உண்மையில விழ மாட்டான். ஏன்னா சரணாகதினா என்ன அப்படின்னா, ஆத்மசமர்ப்பணம், பரசமர்ப்பணம், பலசமர்ப்பணம், இது மூணு தானே. ஆத்மாவையே பெருமானுக்குன்னு சமர்ப்பிச்சுட்டான்னா அப்புறம் பிற தெய்வங்கள்ல போறதுக்கே இவனுக்கு ஒன்றும் கிடையாது. நான் அப்படிங்கிறதே பகவானை சேர்ந்ததாயிருக்கும். பகவானை சேர்ந்த அந்த ஆத்ம வஸ்துவை, பகவானுக்கு சமர்ப்பிக்கப்பட்ட அந்த ஆத்ம வஸ்துவை பகவானுக்கு சேர்ந்து பிரிச்சு இன்னொருத்தருக்கு திருப்பி கொடுக்க முடியாது. அவருக்கு சமர்ப்பிச்சாச்சே, அது திருப்பி மறுபடியும் எடுக்க முடியுமா? அப்ப இன்னொருத்தருக்கு கொடுக்கிறேன் அப்படின்னு சொன்னா திருப்பி எடுக்கிறேன் அர்த்தம். அதனால தான் என்ன சொன்னான் கேட்டா, தேவதாந்தர ஸ்பர்ஷம் கூடாது என்பதாக சொன்னார். கர்ணாகதி பண்ணவன் பிற தேவதைகளை அவன் வணங்கக்கூடாது. ஏன் அப்படின்னா, பகவானுக்கே சேஷன் அப்படின்னு பகவானுடைய வஸ்து இதுன்னு அவனுக்கே சமர்ப்பிச்ச அப்புறம் நூறு தேவதை காலில் விழுந்து அப்புறம் முதல்ல சொன்னது இல்லைன்னு ஆயிடு. ஒருத்தருக்கே ஒரு வஸ்து கொடுத்தாச்சுன்னு வச்சுக்கோங்க, இப்போ இன்னொருத்தர் எப்படி கொடுக்க முடியும்? முதல்ல இருக்கிறேன்னு வாங்கினாதான் இன்னொருத்தர் கொடுக்க முடியும். அவர்கிட்ட அபகரிச்சாதான் இன்னொருத்தர் கொடுக்க முடியும். இந்த மாதிரி இந்த ஆத்ம வஸ்து பகவானுக்கு கொடுத்தாச்சுன்னா அது முடிஞ்சு போச்சு, சரணாகதி பண்ணியாச்சும் முடிஞ்சு போச்சு. வேற ஒருத்தருக்கு கொடுக்கறதுக்கு நம்ம கையில் ஒன்றும் இல்லை. அப்படி நான் பகவான், நான் இன்னொருத்தர்கிட்ட போய் விடறேன்னா இந்த ஆத்ம வஸ்தையை பகவான் கிட்டேந்து நான் திருப்பி அபகரிச்சுட்டேன்னு அர்த்தம். அப்ப சரணாகதி போயிடுது. தேவதாந்திர ஸ்பர்சம் வந்தால் சரணாகதி விட்டு போயிடு. இது ஒரு முக்கியமான தகவல். மகான்கள்லாம் என்ன பண்றாங்க கேட்டா, சுவாமி சாதிக்கிற பிராணஹானி பரியந்தமான ஆபத்து வரும் அளவிலே உயிரே போனா கூட சரி தேவதாந்தன் காலில் விடமாட்டான். உயிர் போகிற நிலையில இருக்கு, தேவதாந்தரத்தை சேவிச்சா உயிர் முடித்து வந்துடும் அப்படின்னு நிலவு இருக்கட்டுமே, அப்ப கூட போக மாட்டான். ஏன் அப்படின்னா பகவானுக்கு சமர்ப்பிச்சாச்சு, நியாயம் ஒன்று பெருமாளுக்கு சமர்ப்பிச்ச வருஷம் மறுபடியும் இன்னொருத்தருக்கு நம்ம எப்படி கொடுக்க முடியும்? அதனால இந்த சரணாகத்தில நிலை நிற்கும் போது தீர்ப்பாறை யாமினியில சொல்லுகிறா போலே, வேற ஒரு தேவதாந்தரங்களுக்கு ஏதோ பூஜை பண்ணுவதாக மற்றவர்கள் முற்பட்டாலும் இவருக்கு அதில் அபிமதம் இல்லை, இஷ்டம் இல்லை. அதனால தோழி பாசுரமாக அமைக்கிறார் ஆழ்வார். தம்மை ஒரு நாயகியா வச்சுண்டு தமக்கும் இந்த மாதிரி சில பேர் வேற தேவதாந்திர சம்பந்தத்தை உண்டாக்கும் முயல்வதாக கொண்டு தாமே தோழிமாராக மாறி அந்த தோழிமார் தெளிவுள்ளவராக திருத்துகிற மாதிரி பாசுரங்கள். இப்படி சரணாகதியினுடைய உண்மையான நிலை, சரணாகதிக்கு முக்கியமானது என்ன கேட்டார்னா, ஒன்னு தேவதாந்திர சம்பந்தம் கூடாது, ரெண்டு பாகவத பிரச்சாரம் அப்படிங்கிறது படக்கூடாது. இதனிடையே ரொம்ப பிரதானமா சொல்லியிருக்கார். அதுல இந்த விஷயத்தை, தேவதாந்திர சம்பந்தம் கூடாதுங்கிற விஷயத்தை நம்ம இப்ப அழகா பார்க்கிறோம். இவருக்கு ஏதாவது துக்கம் வந்தா அதுக்கு காரணம் எம்பெருமான் தானே தவிர வேற யாரும் இல்லை. யார் காரணமோ அவர்கிட்ட தானே போகணும், யார் காரணமோ அவர் தான் மருந்து. அதனால எம்பெருமானை பிரிஞ்சு இருக்கக்கூடிய இவருக்கு அந்த துக்கத்துக்கு காரணமே எம்பெருமான் தான். அப்ப அவனோடு சேர்ப்பதுதான் இதுக்கு நல்ல மருந்தாகவே தவிர மற்ற பேர்கிட்ட நாம் எப்படி போக முடியும் என்பதாக கேட்கிறார். ஆசிரியர்களுக்கெல்லாம் மருத்துவனாக இருக்கக்கூடியவன், மருத்துவனாய் நின்ற மாமணி வண்ணன், அதுவும் இப்பிறவி நோய்க்கு மருந்து அறிவார் யாருமே கிடையாது.
அது எம்பெருமானுக்கு தான் தெரியும். எம்பெருமானை பிரிந்து அந்த பிரிவு நோய்க்கும் மருந்து எம்பெருமான் தான் இருக்க முடியும், வேற யாரும் இருக்க முடியாது அப்படிங்கறதை சொல்றது. அதனால எம்பெருமான் வந்து தன்னுடைய பக்தர்களுக்கு மருத்துவனாக இருக்கானாம், துக்கத்தை போக்குபவனாக இருப்பானாம் எம்பெருமான், வியாதியை போக்குபவனாக, மானச வியாதியோ இல்ல சாரீர வியாதியோ எம்பெருமானுடைய திருநாமத்தை சொல்லியே போக்கின்றவா உண்டு நிறையா. அச்சுதானந்த கோவிந்த நாமோச்சாரண பேஷஜாத் நஷ்யந்தி சகலாரோகா சத்தியம் சத்தியம் வதாம்யஹம். அச்சுதா அனந்த கோவிந்தன் சொன்னாலே ரோகங்கள்லாம் விடுபடும் அப்படிங்கிற அனுபவத்திலே பார்த்துருக்கோம் நிறையா. ஒன்னும் கஷ்டப்பட வேண்டாம், இந்த நாமத்தை சொன்னாலே ஒரு விசுவாசத்தோட நாமத்தை சொன்னாலே போறோம். அந்த மாதிரி பிஷக்காக மருத்துவனாக துக்கத்தை போக்குபவனாக எம்பெருமான் இருப்பான் என்கிற பகவானுடைய குணத்தை சொல்லக்கூடிய திருவாய்மொழி இது. ஆழ்வார் எம்பெருமானை பிரிஞ்ச நிலையிலே மோகித்து கிடக்கிறார், வியாதியோடு இருக்கார் அப்படின்னு சொல்லும் போது இதற்கு பல உதாரணங்கள் உண்டு. ஸ்ரீமத் ராமாயணத்திலே பரதாழ்வான் பெருமானை பிரிந்து மோகித்து கீழ் விழுந்தான் பல இடத்துல இருக்கு. அதிலேயும் குறிப்பாக குகப்பெருமாள் இருக்கிற இடத்துக்கு போறார், அதாவது சித்திரகூடத்துக்கு போகும்போது அப்ப பெருமாள் ஸ்ரீராமனும் சீதா பிராட்டியும் இவர்கள்லாம் சயனிச்சின்ற இடம் எல்லாம் இருக்கு. அந்த படுக்கை இருக்கு, அது புல் படுக்கை, புல்லினாலே தயார் செய்த படுக்கை, அதெல்லாம் குகன் காமிக்கிறார். இங்கதான் சயனிச்சிருந்தார், இங்கதான் சீதா பிராட்டி சயனிச்சிருந்தார், இங்கதான் லக்ஷ்மண பெருமாள் நின்று இருந்தார் அப்படின்னு எல்லாத்தையும் காமிச்சு சொல்ற. அதை பார்க்கும்போது பரதனுக்கே மயக்கம் வருது, மோகிச்சு விழற. என்ன துக்கம் தாங்காமல், பெருமாளுடைய பிரிவு துக்கம் தாங்காமல் மோகிச்சு கரையிலே விழற. அப்போ அவரை மோகன் தெளிவித்து ஆஸ்வாசம் பண்ணி வச்சு அவரோட பேச வேண்டி இருந்து கௌசல்யாதிகள்லாம் அதை பண்றா. புத்திரா அப்படின்னு கூப்பிடுறார் கௌசல்யா. கச்சிது, உன் சரீரத்துக்கு என்ன ஆச்சுப்பா, ஏதாவது வியாதி வந்துருத்தா, உனக்கு ஏதாவது உடம்புக்கு ஆகலையா? இங்க நாங்க எல்லாருக்கும் நாங்க எல்லாரும் உன்னதான் நம்பியிருக்கோம். அதீனம் ஹி ஜீவிதம், எங்களுடைய ஜீவிதம் உன் கையில இருக்கு, உனக்கு என்ன ஆச்சு? கச்சி புத்திர சரீரேதே, உன்னுடைய சரீரத்துல ஏதாவது ஆயிடுச்சா, நாங்களா ஒன்னதானே நம்பி இருக்கோம் அப்படின்னு சொல்ற. இதுக்கு வியாக்கியான வழக்க சாதிச்சிருக்கா, நாங்களா ஒன்னதானே நம்பி இருக்கோம் அப்படின்னா தசரத சக்கரவர்த்தியும் சொர்க்கத்துக்கு போயிட்டார், ஸ்ரீராமனும் காட்டுக்கு போயிட்டார், இனிமே நாங்களா உங்களதான் நம்பி இருக்கோம் அப்படின்னு மேலோட்டமா அர்த்தம் தோணும். ஆனா அந்த அர்த்தம் சொல்லல, என்ன சொல்றான் கேட்டா, பெருமாள் ஸ்ரீராமனை அங்கு காட்டிலிருந்து திருப்பி நாட்டுக்கு அழிச்சுண்டு வரணும், அழிச்சுண்டு வரத்துக்கு ஒன்னதான நம்பி இருக்கும், இதானே அழிச்சுண்டு வரணும் அப்படிங்கறதாக அழகா வியாக்கியானம் பண்ணியிருக்க. அந்த மாதிரி அவர் பரதன் புலம்பி 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 அவர் மயக்கமுற்றிருந்தார் அப்படின்னு சொல்ற மாதிரி ஆழ்வாருக்கும் அந்த மாதிரியான வழக்கங்கள்லாம் எம்பெருமானுடைய வியோக திசையிலே இடையிடையே வரும்போது மதுரகவிகள் முதலான ஆழ்வார்கள் பக்கத்தில் இருக்கா, அவர்கள் எல்லாம் அவரை தெளிவிக்கிறார்கள், பிறகு ஆழ்வார் பாடுகிறார் அப்படின்னு இடைக்கும் இடைக்கும் வரும். அந்த ரீதியிலே வந்த பிரபந்தம் இது, அந்த ரீதியிலே வந்த திருவாய்மொழி இது. இதுல இரண்டாவது பாசுரம், திசைக்கின்றதே இவள் நோய் இருமிக்க பெருந்தெய்வம் இசைப்பின்றி நீர் அணங்காடும் இளந்தெய்வம் அன்றுது, திசைப்பின்றியே சங்கு சக்கரம் என்று இவள் கேட்க நீர் இசைக்கு திராய்டு இன்றே பெரும் இது காண்கினே. இவருடைய நோய் என்ன என்பது உங்களுக்கு தெரியவில்லை
அது சோரி சொல்லுகிறார், நீங்கள் திகைத்து நிற்கிறீர்கள், இந்த நோயானது மிக்க பெரும் தெய்வம் அந்த தெய்வத்திடமிருந்து வந்தது, நீங்கள் ஏதோ தேவதாந்தர ஆவேசம் வந்து அதனாலே கூத்து ஆடி பாட்டு பாடி கொஞ்சம் கூட பொருத்தம் இல்லாமல் செய்கிறீர்களே, அப்படிப்பட்ட இளந்தெய்வத்தால் வந்தது அல்ல இந்த வியாதி. இதோ இவள் இருக்கிறாளே, மயக்கம் இல்லாமல் சங்கம் சக்கரம் என்றும் இவள் காதில் படும்படி நீங்கள் கானத்தோடு பாட்டு பாடுங்கள். அப்படி பாட்டு பாடினால் நன்றாகவே இவள் மோகம் தெளிந்து கண்ணை திறந்து நல்ல இருப்பை பெறுவார், இதை இப்பொழுதே நீங்கள் பார்க்கலாம் என்பதாக இந்த பாட்டினுடைய அர்த்தம். திசைக்கின்றது, இதுல இந்த பாட்டு ரெண்டு விஷயம் அழகா சொல்ற, ஒன்னு இது மிக்க பெருந்தெய்வம், இரண்டாவது இளம் தெய்வம் அன்று இது அப்படின்னு. தெய்வத்துல ரெண்டு இருக்கு, இளந்தெய்வம் பெருந்தெய்வம் அப்படின்னு சொல்ற, அழகாக சொல்ற. பெருந்தெய்வம்னா எல்லாரை காட்டிலும் உயர்ந்ததான எல்லையற்ற பெருமைகளை உடையதான சீமன் நாராயணன் என்கிற தெய்வம். இளந்தெய்வம் அப்படின்னா சாதாரண தெய்வங்கள், எத்தனையோ தெய்வங்கள் இருக்கு லோகத்துல, பகவான் மட்டும்தான் தெய்வங்கிறது கிடையாது, சொரூபத்தினாலே பல தெய்வங்கள் இருக்கிறத வேதம் சொல்லியிருக்கு, எல்லாரும் ஒத்துருக்கா. ஆனால் தேவர்களுக்கெல்லாம் தேவனாக நாயகனாக நிர்வாகனாக இருப்பான் எம்பெருமான் நாராயணன். அதனால என்ன ஆச்சுன்னு கேட்டா, அதெல்லாம் இளம் தெய்வம், சின்ன தெய்வம், க்ஷுத்ர தெய்வம் அப்படின்னு சம்ஸ்கிருதத்துல, இது சின்னது. அதெல்லாம் பெரிய ராஜா சக்கரவர்த்தின்னு இருக்கும்போது குறுநில ராஜாக்கள் ஒன்னு ரெண்டு பேர் இருப்பா இல்லையா, ஒரு பத்து பேர் இருப்பா, ஒரு ஊருக்கு ராஜாவெல்லாம் உண்டு, நாலு ஊருக்கு ராஜா, மூணு ஊருக்கு ராஜா, பத்து ஊருக்கு ராஜா, இப்படி எல்லாம் ராஜாக்கள்லாம் இருந்திருக்கா. சக்கரவர்த்தியான ராஜா அப்படின்னா மொத்தத்தையும் ஆளக்கூடியவர். அந்த மாதிரி எம்பெருமான் வந்து சகலரையும் நிர்வாகம் பண்ணக்கூடியவன், இது மிக்க பெருந்தெய்வம், அதிகமான அதிகம் தூ அப்படிங்கிற சூத்திரத்துல வியாச, இது அதிகப்படியானது உயர்ந்ததுன்னு அர்த்தம். இளந்தெய்வம் அன்று இது, சுத்த தெய்வம் அல்ல, நீங்கள் எந்த தெய்வத்துக்காக நீங்கள் வந்து இந்த மாதிரி ஆடியும் பாடியும் கூத்தாடுகிறார்களோ அந்த தெய்வம் இல்லை அப்படின்னு. அதனால சாதாரணமா பெருமாளை நினைக்கும் போதே ஜனங்கள்லாம் மற்ற தெய்வங்களுக்கு சமமா நினைச்சிருவா. எத்தனையோ தெய்வம் லோகத்தில் இருக்கு, பிரம்மா விஷ்ணு சிவன் அப்படிங்கிற மாதிரி, இப்பெல்லாம் சக்தி சாத்தம் நிறைய இருக்கு, எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஒன்னா நினைச்சு இந்த கோயிலுக்கு போறேன், அந்த கோயிலுக்கு போறேன், அந்த கோயிலுக்கு போறேன், அப்புறம் இந்த தெய்வத்தை தொடறேன், அந்த தெய்வத்தை தொடறேன், எல்லாத்தையும் ஒன்னா வச்சிருவா. அந்த வித்தியாசம் தான் ஆழ்வார் இங்க காமிக்கிறது, இது மிக்க பெருந்தெய்வம் அப்படின்னு, சாதாரண தெய்வம் இல்ல. என்ன கேட்டா, மனுஷருக்கு தேவர் போல தேவர்க்கும் தேவாவோ அப்படிங்கிறார் ஆழ்வார். ஒரு தெய்வம் அப்படின்னு நீங்க எதனால வச்சிருக்கோங்க அப்படின்னா, மனுஷன் அப்படிங்கறதான் வைக்கலையே, மனுஷர்களுக்கு காட்டிலும் தெய்வம் வசத்தையும் தான் வச்சிருக்கோங்க நாமெல்லாம். அவர் காதுல வேணும், சாதாரண மனுஷர்களே கூட எல்லா தெய்வத்தையும் காலில் விடறா, எந்த எண்ணத்துல விடறானா, நம்மள மாதிரி ஒருத்தர் அப்படின்னு தெரியல, நம்மள மாதிரி ஒருத்தர் தான் காலில் விட மாட்டாரு, இவர் நம்மள மாதிரி ஒருத்தர் இல்ல, இவர் விசேஷமானவர், இவர் நம்ம ஜாதியே இல்ல, சிவனோ பிரம்மாவோ இந்திரனோ சக்திங்கிற தேவதையும் இதெல்லாம் காலில் விடறவா, இதெல்லாம் உயர்ந்த தெய்வமா நினைச்சுட்டு இருக்கா, நம்மள மாதிரியான தெய்வமா நினைக்கிறேன், நம்மளாம் பூலோகத்துல சம்சாரத்துல இருக்கோம், இவெல்லாம் சம்சாரத்துல இல்ல, இவெல்லாம் தெய்வம், நாமெல்லாம் மனுஷர். தெய்வத்துக்கும் மனுஷருக்கும் வித்தியாசம் இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டா, ரெண்டு பேரும் ஒரே ஜந்து தானே அப்படின்னா, ஒரே ஜந்துவா இருக்கலாம், ஆனா பெரிய அளவு வித்தியாசம் இருக்கு. எந்த அளவு வித்தியாசம் இருக்குன்னு கேட்டா, புழுவுக்கும் மனுஷனுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா, ஒரு சாக்கடையில புழு நெளியிறது அதுவும் ஜந்து தான்,
நாம நழிகிறோம் தரையில, நம்மளும் ஜந்து தான், ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கேன். ரெண்டும் ஒண்ணுன்னா ஒத்துப்போமோ? புழு நீயும் ஒண்ணு ரெண்டும் ஜந்து தானே ஒத்துப்போமா? என்ன என்ன புழுவா நினைக்கிறேன், நான் மனுஷன் இல்லையா? அதே மாதிரி புழு வேற ஜாதி, மனுஷன் வேற ஜாதி. மனுஷங்கிறது சிரேஷ்டன், புழுங்கிறது தாழ்த்தி. அதே போலதான் இந்த மனுஷர்களுக்கும் தேவர்களுக்கும் அத்தனை தேசம். தேவர்கள்லாம் மனுஷனை புழுவா தான் பாக்குறா. நாம எப்படி சாக்கடையில நெளியிற புழுவா பாக்குறோமோ, அந்த மாதிரி இந்த பூமியில நெளியிற புழுவாக நம்மளே தேவர்கள் பாக்குற ஆகாசத்திலேயே பாக்குறா. எல்லாம் பூமியில நெளிஞ்சு இருக்க, எல்லாம் புழுக்கள் எல்லாம் நெளிகிற மாதிரி நம்ம நெளிஞ்சு இருக்கோம். அவ அப்படிதான் பாக்குறா. ஏன்னா அவளுடைய ஞானமும் அவளுடைய சக்தியும் அவ இருக்கக்கூடிய இடமும் நம்மளை காட்ட சிரேஷ்டமா இருக்க அப்படின்னால அவ அப்படிதான் பார்ப்பான். அப்போ குருவுக்கும் நமக்கு எத்தனை வித்தியாசம் இருக்கு, அத்தனை வித்தியாசம் நமக்கும் தேவர்களுக்கும் இருக்கு. தேவர்களை பொறுத்த வரைக்கும் நாம் குரு இல்லையா? அப்ப என்ன கேட்டா, அதே அளவு வித்தியாசம் தேவர்களுக்கும் பெருமாள் நாராயணனுக்கும் இருக்கு. பிரம்மாதி தேவர்கள் இருக்காரு, அந்த தேவர்கள் மாதிரி பெருமாள் ஒரு தெய்வம் நடிச்சிடக்கூடாது. அது என்னன்னு கேட்டா, அவரே வேற, அந்த ஜாத்தியே வேற, இந்த ஜாத்தியே வேற. இப்படி குரு ஜாத்தியே வேறையோ, மனுஷ ஜாத்தியே வேறையோ, தெய்வ ஜாத்தியே வேறையோ, அந்த மாதிரி பரமாத்மாங்கிறவர் வேற. அவர் தெய்வத்துல, அதாவது தேவதைகள்ல ஒரு தேவதை இல்லை. இந்திராதி தேவர்கள் ஒரு தேவன் சொல்லக்கூடாது. பிரம்மா விஷ்ணு சிவன் சொல்றாள், ஏன்னா விஷ்ணுங்கிறது பகவானுடைய அவதாரம். தேவர்களுக்கு சமமாக தேவர்களுக்கு நடுவிலே ஒரு அவதாரம் எடுத்தார். எப்படியானால் மனுஷர்களுக்கு சமமாக மனுஷர்களுக்கு நடுவிலே ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரம் எடுத்தாரோ, எப்படியானால் மிருகங்களுக்கு நடுவிலே மிருகங்களுக்கு சமமாக மத்ஸ்யாவதாரம் கூர்மாவதாரம் எடுக்கிறாரோ, அந்த மாதிரி தேவர்களுக்கு நடுவிலே தேவர்களுக்கு சமமாக பெருமாள் எடுத்த அவதாரம் தான் விஷ்ணு அவதாரம். பிரம்மா விஷ்ணு சிவன் சொல்ற விஷ்ணு அவதாரங்கள். ஆனால் அது அவதாரம் தானே தவிர அவருடைய பெருமை என்ன கேட்டானா, தேவர்களுக்கும் பகவானுக்கும் அத்தனை வாசி, அத்தனை வித்தியாசம் உண்டு. அவெல்லாம் தேவ ஜாத்தியே சேர்ந்தவரில்ல பகவான் அப்படி. அதனால்தான் இது மிக்க பெரும் தெய்வம் அப்படிங்கிற, ரொம்ப பெருமைப்பட்டது, மிக்கன்னா அதிகப்படியானது, விலட்சணமானது, தனிப்பட்டது. மற்ற தெய்வங்கள்லாம் இளம் தெய்வம். அதெல்லாம் தெய்வம்னு சொல்லுவானேன்னா தொண்டடிப்படையை விட தெய்வம்னே சொல்ல மாட்டேன்னு சார். மற்றுமோர் தெய்வம் உண்டே மதியில மானிடர்கள், உற்றபோதன்றி நீங்கள் ஒருவன் என்று உணர மாட்டீர். மற்றும் ஒரு தெய்வம் உண்டோ, மற்றதெல்லாம் தெய்வம்னு சொல்லுவோமா? நம்ம என்னதானாலும் புழு ஜந்துவானா கூட நம்ம புழுவை என்ன நினைப்போம், நமக்கு சமமா நினைப்போமா? அதனால பகவான் தெய்வம் சொன்னா மற்றெல்லாம் தெய்வம்னு சொல்லக்கூடாது. ஆனால் ஏன் தெய்வம்னு சொல்றான்னா, அதுங்களுக்கும் அந்த, அதாவது அந்த தேவர்களுக்கும் அந்த ஒரு பெருமையை குறித்து வச்சிருக்கான் பகவான். அதாவது தெய்வம்னா என்ன அப்படின்னா, மனுஷர்களாலே பூஜிக்கப்பட்டு பலன் தருபவர்கள், அதான தெய்வம். நம்மளாம் பூஜிக்கிறோம், பலனை பெறுகிறோம். அப்படி ஒரு பெருமையை பகவான் கொடுத்து வச்சிருக்கலாம். மனுஷர்கள் உங்களை பூஜிப்பா, நீங்க நீங்க அவளுக்கு வேண்டிய பலன் எல்லாம் கொடுங்கோ, ஏன்னா அனுகிரகத்தினாலே எல்லாம் கொடுங்கோ அப்படின்னு அவளுக்கு அந்த சக்தியை பகவானே தன் அனுகிரகத்தினால குடித்து அவளை தெய்வம்ங்கிற ஸ்தானத்துக்கு உயர்த்தி வச்சிருக்கான் எம்பெருமான். அதனால எம்பெருமானுடைய அனுகிரகத்தை பெற்று அவர்கள் வந்து தெய்வமாக பூஜிக்கப்படுபவர்களாக பலனை தருபவர்களாக இருக்கார் அப்படிங்கிற அப்படின்னா, தெய்வம் இல்லைங்கிறது இல்லை, இளம் தெய்வம், சின்ன தெய்வம். இந்த சின்ன தெய்வத்துக்கு வந்து பூஜா விதி எல்லாம் பல விதமா இருக்கும். பெருந்தெய்வத்துக்கு அது வராது. என்ன அப்படின்னு கேட்டான்னா, சுத்திர தெய்வங்களை சொல்லி ஆடியும் பாடியும் அவளுடைய நாமங்களை எல்லாம் சொல்லி எத்தனையோ கூத்தாடி இங்க பகவான் நாமாவை சொல்லி ஆடி பாடுறது அப்படிங்கிறது உண்டு. சுத்திர தெய்வங்களை சொல்லி தெய்வ ஆவேசம் வந்து அணங்கு ஆடுவர்களாம். அணங்காடுவர் அப்படின்னா, அணங்கு அப்படின்னா தெய்வ ஆவேசத்தினாலே நர்த்தனம். தெய்வம் தான் மாதிரி, பிசாசி வந்த மாதிரி, இந்த மாதிரி ஆவேசம் வந்து ஆடுவதெல்லாம்
பொதுவாக பகவத் பக்தர்களுக்கு வருது கிடையாது. பக்தி தான் வருதே தவிர ஆவேசம் வரமாட்டேங்க. சில சமயம் வரும், இல்லைன்னு சொல்லக்கூடாது. ஆனால் மற்ற தேவர்களுக்கு இது ரொம்ப சகஜம், ஆவேசம் வந்து ஆடுவதெல்லாம். அந்த மாதிரிலாம் இங்க பண்ணாதோம். அந்த தெய்வத்துக்கு ஆவேசம் வந்து ஆகிற மாதிரி ஆடி கீடி பேரா பரிகாரம் பண்ணலாம் நினைக்க வேண்டாம்னு சொல்றேன். திசைக்கின்றதே இவள் நோய், நீங்கள் இவளுடைய நோயினை ஒன்றும் அருகிலீர். இந்நோய் மிக்க பெருந்தெய்வத்தாலே வந்தது. விசேஷமாக நீங்கள் நின்று அணங்கு ஆடுகிற க்ஷுத்ர தெய்வ கிருதமல்ல. இதற்கு பரிகாரம் என்னில் சொல்லுவார் சொல்லிற்றை கேட்டு திகையாதே. தங்கு சக்கரம் என்று இவள் கேட்க நீர் இசைக்கு திராகில் நன்றே இவளை பெறலாம். இப்போதே இப்பொருளை பிரத்யக்ஷிக்கலாம் என்கிறாள். தோழி சொல்றாளாம், திசைக்கின்றதே இவள் நோய், இவள் நோய் திகைக்க வைக்கிறது. உங்களுக்கு புரிய மாட்டேங்கிறது இல்லையா? அதனால இப்படி இருக்கு. இது மிக்க பெருந்தெய்வம். இந்த நோய் உண்மையிலேயே இது பெரிய தெய்வம், அப்படின்னா தெய்வத்தினால வந்தது அப்படின்னு அர்த்தம். இந்த நோய்க்கு காரணமானது மிக்க பெருந்தெய்வம், வேற யாரும் இல்லை, அவன்தான் காரணம். திசைக்கின்றதே இவள் நோய், இது மிக்க பெருந்தெய்வம். இசைப்பின்றி நீர் அணங்காடும் இளந்தெய்வம் அன்று இது. திசைக்கின்றதே இவள் நோய்னு சொல்லும் போது இந்த நோயானது உங்களை பிரமிக்க செய்கிறது அப்படின்னு அர்த்தம். ஆனா இப்படி சொல்லாம பொதுவா சொல்லியிருக்க, இந்த நோயானது திசைக்கின்றது, திசைக்கின்றதா திகைக்கின்றது, அறிய முடியாமல் இருக்கு. இந்த இடத்துல அர்த்தம் சொல்லச்ச டாக்டர் அழகா சொல்றார், தேவரி அப்படின்னு சேர்த்துக்கணும். தேவரி இந்த நோய் என்னன்னு தெரியாமல் திகைச்சு நிக்கிறது, திகைக்கின்றது, இப்படி திகைச்சு நிக்கிறது. பெரியவா கிட்ட பேசும்போது கௌரவம் நாம் பேசுவோம், தேவரி இப்படி நின்று இருக்கேன் ஏன் அப்படின்னு கேட்போம் இல்லையா. தேவரி ஏன் திகைச்சு நின்று இருக்கு, நின்று கொண்டு இருக்கிறீர்கள் அப்படின்னு கேட்காமல் ஒரு மாதிரியாக கேட்பார். அந்த மாதிரி திகைக்கின்றதே இவள் நோய் அப்படின்னு, இவள் நோய் விஷயமாக திகைச்சு நிக்கிறதே தேவர் ஏன் இப்படி நின்று இருக்குன்னு திருத்தாயாரை பார்த்து சொல்கிறார். இது மிக்க பெருந்தெய்வம்னா அந்த தெய்வத்தினாலே வந்தது அப்படின்னு அர்த்தம். இந்நோய் மிக்க பெரும் தெய்வத்தாலே வந்தது. யாரு என்ன நினைச்சிட்டு இருக்கோங்க, சாட்சா நாராயணன் பெருந்தெய்வம் அப்படின்னு. இசைப்பின்றி நீர் அணங்காடும் இளந்தெய்வம் அன்றது. இசைப்பின்றி ஒரு ஒரு சேரலையே, இந்த தெய்வத்துக்கும் அதாவது இந்த நோய்க்கும் நீங்க செய்யற பரிகாரத்துக்கும் மட்டும் ஒண்ணு சேரலையே. வயிற்று வலிக்கு தலைவலி மாத்திரை கொடுத்த மாதிரி இருக்கு. ஏன்னா நோய்ங்கிறது பெருந்தெய்வத்திலே வந்திருக்கு, நீங்க இளந்தெய்வத்து காலில் போய் விழுந்து இருக்குங்க. அதனால சேராதபடி அப்படின்னு இது அவளுக்கும் சேராது. அதான் அந்த பெண் இருக்காளே அவளுக்கு சேராது, ஏன்னா அவளுக்கு இஷ்டமே கிடையாது, வேற தெய்வத்தினுடைய காலில் விழுந்து பகவானுடைய பெருமைக்கும் சேராது. இந்த நோயுடைய பெருமைக்கும் சேராது, தாய்மார்களே உங்களுக்கும் சேராது, அந்த தெய்வத்துக்கும் சேராது. இசைப்பின்றி யாருக்கும் சேராது, இவளுக்கே சேராதுன்னா இவன் எம்பெருமான் கிட்ட ஆத்மாவை ஒப்படைத்தபடினா மற்ற தெய்வத்தின் கிட்ட கொண்டு போய் ஏதாவது காலில் விழுது இவருக்கு சரிப்படாது. இந்த நோய்க்கு ஏன் சேராது அப்படின்னா அந்தந்த நோய்க்கு அது அது மருந்து என்று சொல்லும். பகவானால வந்த நோய்க்கு பகவான் தானே மருந்தா இருக்கணும். அது போய் மொத்தப்பட்டிருக்காங்க, நோய்க்கு வந்து எனக்கு சேராது. நீங்க செய்யற காரியம் பிற தேவதைகளை தொழுவுதல் என்கிற காரியம் எதுக்குமே சேர மாட்டேங்க. அதனால இவளுக்கும் சேராது, அவருக்கும் சேராது, தாய்மார்களுக்கும் சேராது. ஏன்னா தாய்மார்கள் தான் நல்ல வைஷ்ணவர்கள், எல்லாம் வேற வழி இல்லாமதான் தேவதாந்திரத்துக்கு இப்ப போலாமான்னு பாக்குறாளே தவிர பொதுவா போக மாட்டாரு. அப்படிப்பட்ட தாய்க்கு பிறந்தபடினால்தானே இந்த பெண் இப்படி இருக்கா. பின்ன என்ன கேட்டா, எப்படிப்பட்டாவது இந்த பெண்ணை நாம் வந்து
இழக்க கூடாது. இந்த நோயில் வந்து கடைசியில் அவர் கஷ்டப்பட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக என்ன பண்ணா பிராணை காப்பாற்றலாம், ஏதோ ஒரு பண்ணலாம் பண்ணி வைக்கிறார். அப்படிலாம் ஒரு ரெண்டு பேர் பண்றது உண்டு. ஆனா அவளுக்கும் சேராது, நோய்க்கும் சேராது, அது தெய்வத்துக்கும் சேராது. ஏன்னா அந்த தெய்வங்கள்லாம் என்ன நினைக்கிறதுன்னு கேட்டா எங்கிட்ட வரணும்னு நினைக்கல, நாராயணன் கிட்ட போச்சா சந்தோஷம், பகவான் அனுகிரகம் பண்றானா ரொம்ப சந்தோஷம். பரமசிவன் சொல்றார் பாகவதத்துல, எனக்கு என்னுடைய பக்தர்கள் கிட்ட பிரீத்தி அதிகம், அதை காட்டிலும் நாராயண பக்தர்கள் கிட்ட எனக்கு பிரீத்தி ரொம்ப அதிகம் அப்படிங்கிற பிராச்சேதர்கள்னு ஒரு பத்து பேர், அவெல்லாம் தபஸ் முடிஞ்சுட்டு வர அவருக்கு பரமசிவன் நேர காட்சி தர. அப்போ வந்து அவர் சொல்ற வார்த்தை எல்லாம் அழகா இருக்கும், இல்ல இவர்கள்லாம் தபஸுக்கு போற போகும்போதே அவர் காட்சி தர, காட்சி தந்து ருத்ர கீதம் அப்படின்னு ஒண்ணு உபதேசம் பண்ற, நீங்களாம் எங்க பண்றவங்க நாராயணனுக்கு தபஸ் பண்ண போறேன் அப்படின்றவாள்லாம். என்ன அவருக்கு ரொம்ப சந்தோஷம், எனக்கு உங்களை பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கு, பரம பாகவதாலா இருக்கு, எனக்கு என் பக்தர்களை காட்டிலும் நாராயண பக்தர்கள் தான் ரொம்ப இஷ்டம் அப்படிங்கிற அந்த மாதிரி எல்லா தெய்வமே தங்கிட்ட வரல பகவான் கிட்ட போறார் அப்படின்னு வச்சுக்கோங்க, ரொம்ப சந்தோஷம் கொடுவா எல்லாரும். அங்கா அந்யன்யா தேவதா, தங்கிட்டையும் வராம பெருமாள் கிட்டையும் வராம இருந்ததான் அவளுக்கு கஷ்டம். அதனால இசைப்பின்றி ஒரு வைஷ்ணவ குடும்பத்திலிருந்து ஆச்சரியமான ஒரு வைஷ்ணவனாக ஆத்மசம்பரம் முதலான பண்ணவர் அந்த விஷ்ணுவை விட்டுட்டு இன்னொரு தெய்வத்துக்கிட்ட போனா அந்த தெய்வத்துக்கே கொடுக்கலாம். ஸ்ரீமத் பாகவதத்துல ஜடபரித சரித்திரத்துல அழகாவும் ஜடபரதரை கொண்டு போய் வேற ஏதோ சுத்திர தேவதை மகா பத்ரகாளி கிட்ட போய் பலி கொடுக்க போக பத்ரகாளிக்கே அது பொறுக்கல, அவளே வந்து அந்த பலி கொடுக்கவே வந்தவாளை பலி கொடுத்துட்டான்னு. அதனால எல்லாரும் சந்தோஷப்படும்படியாக எல்லா தேவதையும் சந்தோஷப்பட்டு எல்லாரும் ஆம் ஆம் நல்லது நல்லது அப்படின்னு அங்கீகாரம் பண்ணும்படியா இருக்கணும்னா பெருமாளை சேவிக்கிறது தான். நீங்க செய்யறதெல்லாம் அவர்களுக்கே சந்தோஷத்தை தர. இசைப்பின்றி நீர் அணங்காணும் இளந்தெய்வம் என்றது, நீரெல்லாம் அணங்கு ஆடுக ஆடிக்கொண்டிருக்கிறீர்களே ஆட்டம் ஆவேச ஆட்டத்துக்கு அணங்குன்ற அப்படிப்பட்ட இளந்தெய்வம் ஒன்று இது, இளந்தெய்வம் இல்லை இது பெருந்தெய்வம் இது அப்படின்னா திசைப்பின்றிய சங்கு சக்கரம் என்று இவள் கேட்கல். சரி இதுக்கு பரிகாரம் என்ன அப்படின்னா திசைப்பின்றிய ஒரு பிரமம் இல்லாமல் சங்கு சக்கரம் அப்படின்னு இவ கேட்க இவ காதல கேட்கும்படியாக சொல்லணும். ஓகித்து கிடக்கிறாளே இவள் காதலே படும்படி நீர் இசைக்கிறீர்கள், நீங்கள் சொல்ல வல்லீர்கள் ஆனால் அண்ணா பாட்டாக பாடணும். இவ காதல் விழும்படி சங்கு சக்கரம் காதல் விழும்படி நீங்கள் பிரமிச்சு நிக்காதவங்க, தயக்கம் வேண்டாம். சில சமயம் தயக்கம் வரும், ஐயோ அவ கட்டி வச்சு அப்படி சொன்னாலே, இவ இப்படி சொல்றாளே, தோழி இப்படி சொல்றாளே, இதை கேட்கலாமா அதை கேட்கலாமா, குறி சொல்றவோ வேற தேவதாந்தர காலில் விழ சொல்றா, ஆனா தோழி வந்து அதெல்லாம் வேண்டாம்னு சொல்றா, இது ஒரு மயக்கம் இருக்கதா இருக்கும். அதான் சொல்ற திசைப்பு இன்றியே மயக்கம் இல்லாமல் அழகா பாருங்க பிள்ளான் வார்த்தை சொல்லுவார் சொல்லிட்டு கேட்டு திகையாதே, சொல்லுவார் சொன்னதெல்லாம் கேட்காதுங்கோ, கட்டு வீச்சு சொன்னால் இவ சொன்னா அவ சொன்னால் சொல்லி அதெல்லாம் கேட்காதுங்க, சொல்றா சொல்றதெல்லாம் கேட்கக்கூடாது. பின்ன உண்மை என்னன்னு தெரிஞ்சுட்டு சங்கு சக்கரம் என்று இவள் கேட்க நீர் இசை கிட்டிதார்கள் நன்றே இவளை பெறலாம் அப்படின்னு காதல் விழும்படி சொல்லுங்க. இசைப்பின்றிய சந்து சக்கரம் என்று இவள் கேட்க நீர் இசைக்கிறாயில் இன்றே இல் பெறும் அப்படிங்கிற நன்றே இல் பெறும் இவளை பெறலாம். அந்த நாமத்தை கேட்ட மாத்திரத்தினாலேயே அவளுக்கு எல்லாம் சரியா போயிடும்.
நன்றே நன்றாகவே இல் பெறும் இருப்பு பெறும் அப்படின்னு இவள் அப்படின்னு வச்சுக்கணும். இவள் நன்றாக இருப்பை பெறுவாள். இல் அப்படின்னா இல்லம் வீடுன்னு அர்த்தம். இங்க இவள் நன்னாக இருப்பாள் அப்படிங்கிற அர்த்தத்தை சொல்றது. இசைக்கிற்று ராகில் அப்படின்னா இசைனா கானம், பாட்டாக பாடணும். இசைக்கிற்று பாட வல்லீர்களானால் நன்றே இல் பெறும், இவரை நன்றாக பெறலாம் அப்படின்னு. இசைப்பின்றி சங்கு சக்கரம் என்று இவள் கேட்ட இசைக்கிற்றுதாகில் நன்றே இல் பெறும். இதுக்கார் நினைவு பாருங்கோ அப்படின்னு சொல்லாம் சொல்றேன். இதை பாருங்க நான் சொல்றேன் கேளுங்க அப்படின்னு. இது கண்மணி இது பாருங்க நான் சொல்ற விஷயம் வேணுமோ சொல்லல, நீங்க நேரம் பாருங்க, நீங்க பண்ணி பாருங்க. நான் சொல்றேன் நீங்க பண்ணி பாருங்க, அப்ப தெரியும். எம்பெருமான் திருநாமத்தை சொல்லி பாருங்க, அப்ப என்ன நடக்கிறதுன்னு தெரியும். இது கான்வின் அப்படிங்கிறது சவால் விடுற மாதிரி நான் சொல்றேன், நீங்க பாருங்க நடக்கிறதா இல்லையா பாருங்க அப்படின்னு சொல்ற மாதிரி. இப்போதே இப்பொருளை பிரத்யட்சிக்கலாம் என்கிறாள். நான் சொல்றது இப்ப நேரம் பார்க்கலாம் நீங்க, உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் அப்படின்னா. இசைப்பின்பிய சங்கு சக்கரம் என்று இவள் கேட்ட நீர் இசைக்கிற்றிதாகில் நன்றே இல் பெறும். இது காண்மினே இது காண்மினீர் இக்கட்டுவிச்சி சொற்கொண்டு நீர் எதுவானும் செய்து அங்கோர் கள்ளும் இறைச்சியும் தூவேன் மின் மதுவார் துழாய் முடி மாயப்பிரான் கடல் வாழ்த்தினால் அதுவே இவள் உற்ற நோய்க்கும் அருமருந்தாகுமே. அன்னை மீர் தாய்மார்களே, இந்த கட்டுவிச்சி சொன்னாள் என்பதற்காக அந்த குரத்தியனுடைய சொல்லை ஏற்றுக்கொண்டு நீங்கள் ஏதாவது தகாத காரியத்தை செய்து அங்கே போய் கள்ளும் இறைச்சியும் அங்கே அங்கே தூவி இறைத்து பூஜை பண்றேன்னு ஆரம்பிக்க வேண்டாம். எம்பெருமான் அவனுடைய கிரீடத்திலே தேன் ஒழுகும் திருத்துழாவை தரித்துக் கொண்டிருக்கிறார். ஆச்சரியமான உபகாரம் செய்பவனாக இருக்கிறான். அவனுடைய திருவடிகளை நாம் ஸ்தோத்திரம் பண்ணினால் அதுதான் இவளுக்கு கிடைத்திருக்கிற இந்த வியாதிக்கு நல்ல மருந்தாக ஆகும். இதை நீங்கள் பாருங்கள், நான் சொல்லுகிறேன் பாருங்கள் என்பதாக இது கருத்தம். இது தான் சொல்றேன், இது கேளுங்க முதல்ல, இது பாருங்க அப்படிங்கிற. இது கான் மின் அன்னை இக்கட்டு வச்சு சொற்கொண்டு இவருடைய சொல்லை வச்சு நான் சொல்றது இருக்கட்டும், நீங்க ஏதோ இவ சொல்றான்னு சொல்லிட்டு இப்படி பண்றீங்களே, என்ன இவ கட்டு வச்சு சொல்லு அவர் பெருசா, நீ ஏதோ ஒண்ணு செய்யறவங்க இதென்ன அத்தனை பிரமாணமா? கட்டு வச்சுனா சகுனம் சொல்லக்கூடியவள், சாஸ்திரம் சொல்லக்கூடியவள், ஆனா நீங்க இதை பண்ணலாமா? ஐக்காந்த ரசிகனா இருக்க கடவுள் நீங்கள் சுத்ர தேவதா அனுவர்த்தன ரூபமான ஏதேனும் ஒரு அசங்கதத்தை செய்து அந்த ஸ்தலத்தினே அந்த வைஷ்ணவ கிரகத்தினே அழகா சொல்ற சாட்சாத் சுவாமி. கட்டுவிச்சு சொற்கொண்டு, கட்டுவிச்சு யாரு? யாரோ ஏதோ சொல்லிட்டாங்கிறதுக்காக உடனே ஆரம்பிச்சுடுறதா? அத அவனுடைய சொரூபம் தெரிய வேண்டாமா? நம்ம சொருக்கம் நம்ம பகவானுக்கு சேஷன் அப்படிங்கிறது உணர்ந்துட்டோம்னா யார் எதை சொன்னாலும் நம்ம கேட்போமா? இதே உணராது வந்தானே யாராவது ஏதாவது சொன்னவனே அது பின்னாடி போயிட்டு இருப்பான். நீங்கள் கட்டு வச்சு கூட்டு வச்சு வார்த்தை சொன்னதே தேவை கிடையாது. இக்கட்டு வச்சு சொற்கொண்டு நீங்கள் எதுவான ஒன்றை செய்து அங்கோர் கள்ளும் இறைச்சியும் தூவேன்மின் மற்ற செய்வது எது என்பில் மதுவார் துழாய்முடி மாயப்பிரான் கடல் வாத்துங்கள் வாழ்த்தினால் அதுவே இவளுற்ற நோய்க்கும் அருமருந்துமாம் யுத்தமும் அதுவே இது நிச்சிதம் என்கிறாள். வார்த்தை பிள்ளவனுடைய வார்த்தை சொல்லு, ரொம்ப ஆச்சரியமான வார்த்தை. இந்த கட்டு வச்சு சொல்றா நீங்கள்னா இங்க சாட்சாசமா ஏகாந்த ரசிகரான நீங்கள், மற்ற பேர்லாம் செஞ்சா பரவாயில்ல, லோகத்துல எல்லாரும் போறா கட்டு வச்சு சொன்னாள் அப்படிங்கிறதுக்காக
அவர் சொல்ற ஏதோ காரியத்தை எல்லாம் செய்யலாம். ஆனால் இக்கட்டுவிச்சு சொற்கொண்டு நீங்கள் போகக்கூடாது. எம்பிரானும் ஆத்மாவை சமர்ப்பித்தவர்கள், வைஷ்ணவர்களாக இருக்கக்கூடியவர்கள், நீங்கள் போலாமோ? இது காண்மில் அண்ணமே இக்கட்டு விச்சி சொற்கொண்டு நீர் எதுவானும் செய்து அங்கோர் கள்ளும் இறைச்சியும் தூவேன்மின். அங்கே நீங்க போய் அங்க போய் கள்ளும் இறைச்சியும் ஏன் தூவுறங்க? அங்குன்னு சொன்னா வரங்க, அங்குங்கிறதுக்கு அந்த ஸ்தலத்திலே அந்த வைஷ்ணவ கிரகத்திலே அழகா சொல்ற. இந்த இடம் அதுக்கு இடம் கிடையாது, இது வைஷ்ணவ கிரகம். இங்க போய் கல்லு எரிச்சின்னு தூவிட்டு தேவதாந்திரம் பஜனம் பண்ணிட்டு இருக்க கூடாது, இந்த இடத்துக்கு பொருத்தம் கிடையாது. இங்கே என்ன வேண்டி இருக்க அங்கே என்றது தான் கண்ணாலே பார்க்க மாட்டாமையாலே முகத்தை திரிய வைத்துக் கொண்டு சொன்னபடி அப்படிங்கிற நீர் அங்கேனா தன்னுடைய கிரகத்துல தான் சொல்ற. நீர் இங்கே கல்லும் இறைச்சியும் தூவேன் சொல்லணும், இங்கேன்னு சொல்லாமல் அங்கேன்னு சொல்ற. ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னா, ஆழ்வார் முகத்தை திருப்பிட்டு சொல்றாரா? அவ பண்ற காரியங்கள்லாம் அவளுக்கு பிடிக்கல, ஆழ்வாருக்கு பிடிக்கல. தேவதாந்திர பஜனையும் பண்றேன்னு சொல்லி கல்லும் இறைச்சியும் ஒரு ஆத்துல தூக்கி கிடக்கும் போது அந்த ஆத்திலே தான் இல்லாத மாதிரி முகத்தை திருப்பிட்டு வாசல போய் நிற்கிற. அதனால அங்க என்ன நடக்கிறதுன்னு கேட்கிற, இங்கேன்னு சொல்லாமல். நாம் நம்முடைய இடமா இருந்தா இங்கேன்னு சொல்லுவோம், இன்னொருத்தருடைய இடமா இருந்தா அங்கேன்னு சொல்லுவோம், அப்படிதானே? ஆழ்வார் தன்னுடைய இடத்துல சொல்லும் போது அங்கேன்னு சொல்றேன். ஏன்னு கேட்டா இவ பண்ற காரியம் தன்னிடமா அவர் நடக்க முடியாம இருக்கு. இது காண்மினும் ஏறி கட்டுவிச்சு சொற்கொண்டு நீர் எதுவாரும் செய்து அங்கே கள்ளும் இறைச்சியும் தூவேன்மின். ஒன்னு தூவி கொண்டிருக்காதீர்கள் அப்படின்னு. பின்ன என்ன கேட்டா, மதுவார் துழாய் முடி மாயப்பிரான் கடல் வாழ்த்தினால். மது தேன் பொருகக்கூடிய திருத்துழாயை தன்னுடைய சிரசிலே தரித்தவன், இப்படிப்பட்ட எம்பிரமாவுடைய கடல் வாழ்த்தினாள், அவனுடைய திருவரியை வாழ்த்தினாள் என்று அர்த்தம். மாயப்பிரான் ஆச்சரிய பூதனான உபகாரகன், நமக்கு இத்தனை உபகாரம் பண்றானே அவனை பத்தி புரிய வச்சிருக்கான, அதுவே பெரிய உபகாரம். அவனுடைய திருவடிகளை வாழ்த்தினால், மங்களா சாஸ்திரம் பண்ணினால், அதுவே இவையுற்ற நோய்க்கு அரு மருந்தாகுமே. அதுதான் நன்மையான மருந்து. இந்த மருந்து கிடைக்காதுன்னு இருக்கும், ஆச்சரியமான மருந்து. இந்திரமானுடைய திருநாமத்தை சொல்லி அவனுடைய திருவடியை வாழ்த்துங்கள், பாட்டு பாடுங்கள், அதுதான் ஆச்சரியமான மருந்தாக இருக்கும் இவளுக்கு என்பதாக இருக்கும். மதுவார்த்துழாய்முடி மாயப்பிரான் கடல் வாழ்த்தினால் அதுவே இவள் உற்ற நோய்க்கும் அருமருந்தே. துழாய்முடி எம்பெருமான் திருத்துழாயை தன் சிரஸ்ல வச்சிருக்கான், அதுங்கிட்ட அத்தனை கௌரவத்தினாலே. அதனால எம்பெருமானுடைய திருநாமத்தை சொல்லுங்கோ, அதுதான் அது மருந்து, யுக்தமும் அதுவே, இது நிச்சயம் என்கிறாள். இதுதான் யுக்தம், இதுதான் தகுந்தது. இது மருந்தாகும் மாத்திரம் இல்லை, அதுவார்த்துழாய்மொழி மாயப்பிரான் கடல் வாழ்த்துங்கள், வாழ்த்தினால் அதுவே உருற்ற நோய்க்கும் அது மருந்துமாம், அதுவே யுக்தமுமாம் அப்படிங்கிற. அதாவது சாட்சாத்தின் நடுவில் ஒரு வரி கூட இருக்கு, மதுவார்த்துழாய்மடி மாயப்பிரான் கடல் வாழ்த்தினால் அதுவே இவள் உற்ற நோய்க்கு அரு மருந்தாகுமேன்னு ஆழ்வார் பாட்டு இருக்கு. இவள் உற்ற நோய்க்கும் அதுவே மருந்தாகுமேன்னு அது அப்படியே இவர் சொல்ற பிள்ளான், மாயப்பிரான் கடல் வாழ்த்துங்கள், வாழ்த்தினால் அதுவே இவள் உற்ற நோய்க்கு அது மருந்தாம், ஆனால் அரு மருந்துமாம் யுக்தமும் அதுவே அப்படின்னு ஒண்ணு சேர்த்துக்கிறார். இது மருந்தாக மாத்தம் இல்ல, இதுதான் சரியான விஷயம். அந்த அர்த்தம் ஏன் சேர்த்துக்கிறார் அப்படின்னா, சாட்சாத்வாமி சொல்றார், இது அனுக்த சமுச்சயம் யுக்தத்வரூப அர்த்தாந்தர தியோதகமையாலே சார்த்தகம் என்றுதான் இட்டு அதுவே இவளற்ற நோய்க்கும் அருமருந்தாகுமே என்று சொல்லிடும். நோய்க்கும் உங்களுக்கு அருமருந்தும் அப்படின்னு அர்த்தம். துர்லபமான
மருந்தும் ஆம், ஔஷதமும் ஔஷதமும் ஆம், சகாதாத் நமக்கு யுக்தமும் ஆம். சில மருந்தெல்லாம் இருக்கு நம்ம சாப்பிட முடியாம இருக்கு, கடையில கொடுக்கிற மருந்துலயே ஒரு பெரிய சுவாமி மகா ஆச்சாரமா இருக்கக்கூடியவர் இருமல் வந்தது, கடையில போய் கேட்டானா மாத்திரை கொடுத்தா பரவாயில்ல, அவ டானிக்கு கொடுத்தா பாட்டில போட்டு கலந்து கொடுத்தா, இவர் சாப்பிட மாட்டேன் இருந்தார். ஏன்னா ஒரு திரவமானது பாட்டில போட்டு கலந்து கொடுக்கும் போது அது சாப்பிட முடியாது, ஆனா அது இல்லாமயே இருமல் சரியாயிடுவான் அப்படின்னா தாராளமா சரியாயிடும். எப்படி அப்படின்னு கேட்டா, என்ன அச்சுதானந்த கோவிந்த நாமத்தை சொல்றோம் சொல்லி பைசா போட்டா சரியாகிடும் மொத்தம் அப்படின்னு அப்படியே சரியாக்கிட்டு விட்டார். மாதிரி மருந்தாகவும் இருக்கணும், யுக்தமாகவும் இருக்கணும், நமக்கு ஏற்றதா இருக்கணும், ஆச்சாரக்காரருக்கு ஏற்றதான் மருந்து வேணும், பகவத் பக்தர்கள்னா பகவத் பக்தர்களுக்கு ஏற்றதான ஒரு மருந்து அப்படின்னு வேணும். சின்ன குழந்தை அப்படின்னா அந்த குழந்தைக்கு ஏற்றதான மருந்து கொடுக்கணும் இல்லையா, அதுக்கேதான் ஸ்வீட்டா மருந்து கொடுப்பா குழந்தைகளுக்கு எல்லாம். குழந்தைகளுக்கு வாயிலேயே போட்டவே முடியாது, இந்த சிறப்பெல்லாம் குழந்தைகளுக்கு தான் வந்து வாயில டிராப் போடுறதெல்லாம், சின்ன கை குழந்தைக்கு அது போய் மாத்திரையை சாப்பிடுன்னு சொல்ல முடியாது. அப்போ அதுக்கு சிறப்பாக சிறப்பு கொடுக்க அந்த மாதிரி யுக்தம்னு ஒன்று இருக்கும் இல்லையோ, தகுதின்னு ஒன்று இருக்கும் இல்லையோ, பகவத் பக்தர்களுக்கு ஏற்றதாக தகுதியாக ஒரு இருக்கணும். ஒரு மருந்தா இருந்தா போறாது, தகுதியான மருந்தாக இருக்கணும் அப்படிங்கிற. சில பேருக்கு இன்ஜெக்ஷன் தான் மருந்து, இன்ஜெக்ஷன் தான் என்னன்னு கேட்டா ஆறு வழியா மருந்து போறது கட்டணும், நேரடியா பிளட்ல கலந்து விட்டானா சௌரியம், அவ்வளவு ஜுரம் அதிகமா இருக்குன்னா என்ன பண்றது, ரொம்ப ஜூரம் அதிகமாகச்சுன்னா இன்ஜெக்ஷன் போடுவான், சாதாரணமாக இருந்தால் மாத்திரை எழுதி கொடுப்பான், அதிகமானா இன்ஜெக்ஷன் போடுவான், இன்னும் அதிகமானா நரம்பை பிடிச்சி எடுத்து இன்ஜெக்ஷன் போடுவான். நரம்பை பிடிச்சி போட்டால் உடனே சீக்கிரம் பிளட்டுக்குள்ளே போயிடும், சீக்கிரம் போகணுங்கிறதுக்காக, வீரியம் போகணுங்கிறதுக்காக இல்லையா. அதுக்கு ஏற்ற மாதிரி யுக்தமான மருந்து கொடுக்குற மாதிரி வைஷ்ணவர்களுக்கு அப்படின்னா அதுக்கு மருந்து கொடுக்கணும். அது தேவதாந்தர காலில் விழுறது மருந்தாகவும் ஆகாது பொருந்து ஆகும் ஆகாது, அதனால அதுவே இவளற்ற நோய்க்கும் ஒரு மருந்தாகுமே அப்படின்னு, இது மருந்தும் ஆகும் பொருந்துவதாகவும் ஆகும் அப்படின்னு பிள்ளான் ஆச்சரியமாக வியாக்கியானம் சாதிச்சிருக்க. இங்க இந்த பிள்ளானுடைய வியாக்கியானங்கள்லாம் ரொம்ப அழகா இருக்கும். இங்க சொல்ல வந்தது மருந்து பகவான்ங்கிறத காட்டில் இந்த பொருத்தம் தான் இங்க முக்கியமான விஷயம், அதுதான் முதல்ல இருந்தே சொல்லிட்டு வர, நமக்கு அது பொருத்தம் இல்லை அப்படிங்கறதான் இங்க விஷயம். அதனால அதுவே இவளுற்ற நோய்க்கும் அருமருந்தாகுமே சொல்லும் போது அந்த பொருத்தத்தை தான் ஆழ்வார் வந்து நாராயணனே நமக்கே பிரதேவான்னு சொல்ற மாதிரி இந்த பொருத்தத்தை தான் ஆழ்வார் வந்து ரொம்ப விவக்ஷிக்கிறார் அப்படிங்கிறதுனால இந்த வியாக்கியம். ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பிள்ளானுடைய வியாக்கியானங்கள்லாம் நமக்கு கிடைச்சிருக்கிறதுக்கு நமக்கு ஒரு நல்ல ஒரு பாக்கியம்தான், அது பகவத் ராமானுஜருடைய அனுகிரகம். அது ராமானுஜருக்கு பின்னாடி பிள்ளான் அவருடைய அனுகிரகம், சுவாமி தேசிகனுடைய அனுகிரகம், பின்னாடி அந்த பரம்பரையில வந்த ஆச்சாரியர்களுடைய அனுகிரகம். சேத திருமலை நம்பிகள் பார்த்தோம், இன்றைய தினத்திலே ஸ்ரீமத் ஆதிவன் சடகோப சுவாமியினுடைய புரட்சத்திரம், புரட்டாசி கேட்டதனில் புவி விதித்தோன் வாழியே என்று சொல்லும்படியாக புரட்டாசி மாசம் கேட்டையில் அவதாரம் பண்ணினவர். இந்த பகவத் விஷய காலக்ஷேபத்துல இவருக்கு ஒரு சிறப்பான இடம் உண்டு. திருவாரப்படி காலக்ஷேப பரம்பரையில நம்ம எல்லாருக்குமே ஆதிவன் சடோகோ சுவாமிகிட்ட அண்மையம் உண்டு. ஜெய்சிங்கனுக்கு அப்புறம் ஜெய்சிங்கனுடைய சிஷ்யராக ஜெய்சிங்கனுடைய திருக்குமாரர் குமார வரதாச்சாரியார், அவருடைய சிஷ்யராக பிரம்மதந்திர சுதந்திர ஜீயர் என்பதாக பரகாலமடத்து ஜீயர், அப்படி வரும்பொழுது அந்த பகவத்கீதையில குரு பரம்பரையில பார்த்தோம்னா ஆதிவன் சடோக சுவாமி எழுதிருக்க, பிரபத்யே நிரவத்யானாம் நிஷத்யாம் குணசம்பதாம் சரணம் பவ பீதானாம் சடகோபமுனீஸ்வரம் அப்படின்னு அவருடைய தனிய நல்ல குணங்கள் நிரம்பியவராம், சம்சாரத்திலே இருந்து பயந்து இருப்பவர்களுக்கெல்லாம் சரணமாக இருக்கக்கூடியவர், மோட்சத்தை கொடுக்கக்கூடியவர் என்பதாக சுருக்கமான அழகான தனிய அது. நிரவத்தியானாம் நிஷத்யாம் குணசம்பதாம், நல்ல ஐஸ்வர்யங்கள்லாம் கொட்டி கிடக்கிற ஒரு மார்க்கெட்டு மாதிரி, நல்ல குணங்கள் எல்லாம் கொட்டி கிடக்கிற மார்க்கெட்டு மாதிரி இருக்காராங்க, எல்லாரும் பார்த்து எடுத்துக்கலாம்.
அந்த ஆதீன் சடோகோ சுவாமி இந்த திருவாரூர்படிதான் கலட்சேபம் சாதிச்சார். ஏன்னா அவர் சமயத்துல மற்றதெல்லாம் பிரசித்தமா வரல, எல்லாம் பிற்காலத்துல வந்தது தானே. ஆதீன் சடோகோ சுவாமி சிஷ்யர் பராங்குஷ சுவாமி, அவருடைய சிஷ்யர் ஷஷ்ட பராங்குஷ சுவாமி என்பதாக அவர் ஆறாம் பட்டம் செய்வது அழகேசங்கராக எழுந்தருள் இருந்தவர். இப்படியாக இந்த திருவாய்மொழி பரம்பரை, அந்த திருவாறு ஆயிரப்படி பரம்பரை அப்படிங்கிறது எத்தனை சிரேஷ்டமா இருக்குங்கிறதுக்காக நான் சொல்றேன். இது மொத்தமும் நம்ம தனியன்ல இருக்கு. தனியன்னா என்ன கேட்ட, பகவத் விஷய காலக்ஷேப தனியன்ல இவெல்லாம் அழகா சேவை சாதிக்கிறார். இப்படியாக இன்றைய தினத்திலே அற்புதமான தினத்திலே பகவத் விஷயத்திலே திருவாயிரப்படி காலக்ஷேபத்தை நிலைநாட்டிய ஸ்ரீமத் ஆதிவன் சடோப சுவாமி, அவரை நாம் நினைக்கக்கூடிய பாக்கியம் அவருக்கு கிடைச்சிருக்கு. மருந்தாகும் என்று என்பதாக அடுத்த பாட்டு. இது சுவாமி தேசிகன் தாத்பரிய ரத்னாவளி சொல்லும் போது, இச்சா சாரத்யோகாதே பிரகரண நவநாதே ஸ்ரீ துளசியாட்ய மௌலேகே ூலியமோஸ்வாங்கிணித்தியாச்சிபிரணயிஷு பிஷஜம் கேசரஸ்ரக்விபூஷ. என்னுடைய சாரங்களை அழகாக எடுத்து சொல்ற ஸ்லோகம் எப்பே இச்சா சாரத்யோகாத் அப்படிங்கறதனுடைய அர்த்தத்தை நாம பார்த்தோம். எம்பெருமான் தன்னுடைய சங்கல்பப்படியாகவே அழகாக மகாபாரத யுத்தத்தை நடத்துவதற்காக சாரதியாக நின்றான் அப்படின்னு. இரண்டாவது பாசுரத்தில் பிரகரணவநாத் அழகான திரு ஆயுதங்கள் அதெல்லாம் உடையவன் எம்பெருமான். சங்கு சக்கரம் என்று இவள் கேட்க நீர் இசைத்திற்றிதாயில் அப்படின்னு சொல்றாருல, இவள் காதுல விழும்படி சங்கு சக்கரம் சொல்லணும். வேற ஒண்ணும் சொல்ல, சங்கு சக்கரத்தை தரிக்கக்கூடிய எம்பெருமானை சொல்வதற்கு ஆரம்பித்து சங்கு சக்கரம் அப்படின்னு சொன்னா போறோம், இவளுக்கு உயிர் வந்துடும், வேற ஒண்ணும் கேடணும். அவளுடைய ஆயுதங்களை ஸ்தோத்திரம் பண்ணினால் போதும். எம்பெருமானுடைய ஆயுதங்கள் வேற, எம்பெருமானுடைய பெருமை ஒரு பத்து நிமிஷம் சொன்னாலும் மெதுவா எழுந்துப்பாங்க கிடையாது. இவள் காதில் படும்படி சங்கு சக்கரம் சொன்னாலே போதும். அப்போ பிரகரணவநாதில் எம்பெருமான் வந்து ஆசிரியர்களுக்கு மருந்தாக இருக்கக்கூடியவன், பிஷக்காக அதாவது மருத்துவனாக இருக்கக்கூடியவன். எந்தெந்த மாதிரி எல்லாம் இருப்பான்னா, ரொம்ப பெருசா ஒண்ணும் பண்ண வேண்டாம், இவனுடைய திருநாமத்தை சொன்னாலே போரும் அதுவே மருந்தாயிரும். அந்த திருநாமத்தை கேட்டாலே போரும் அதுவே மருந்தாயிரும். அதனால அந்த ரீதியிலே விசேஷமான மருத்துவனாக இருக்கிறவனா ரொம்ப சுலபம். அதான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த மாத்திரை அப்படின்னு ஒண்ணு கொடுக்குறா இல்லையா, மாத்திரை வாயில போட்டுதான் போதும், சுலபமா கறி முடியும். வாயில போட்டு ஒரு தம்பளை தீர்த்த சாப்பிடும், அது முடியாதான் இன்ஜெக்ஷன். பெருமாள் வந்து நம்ம வாயில போட்டுக்கிறதுக்கு திருநாமம் இருக்கு, அச்சுதானந்த கோவிந்தான் திருநாமம். அந்த திருநாமத்தை சொன்னா போதும், இல்ல ஆயுதத்தை சொன்னா போதும், இல்ல திரு ஆபரணத்தை சொன்னா போதும், இல்ல அதை கேட்டா போதும். வாயில போடணுங்கிறது இல்ல, காதுல போட்டா போதும். வாயில போடுறதுன்னா கஷ்டமாகும், மாத்திரை முடியாட்டா என்னடா, நாங்களாம் அடிய வேடிக்கையா சொல்லுவோம். மாத்திரைங்கிறது பகவான் நாமம், அது முடியலன்னா இன்ஜெக்ஷன். இன்ஜெக்ஷன்ங்கிறது பகவானுடைய அஸ்திரம். ராமாவதாரத்துல என்ன பண்றார், நாமத்தை சொன்னா விட்டுருவார், அப்படி சொல்லலன்னு வச்சுக்கோங்க, அஸ்திரத்தை பிரயோகம் பண்ணி திருத்துவார், மாறிச்சிரம் அப்படிதான் திருத்தினார் அப்படின்னு வருது. அஸ்த பிரயோகம் பண்றதுங்கிறது இன்ஜெக்ஷன் போடுற மாதிரி, அது அடுத்த கட்டம், முதல் கட்டம் மாத்திரை கொடுக்குற மாதிரி. ஆனா இங்க என்ன கேட்டா, உக்காதால கேட்டா வாயினால மாத்திரை சாப்பிட்றது கூட கஷ்டம், அந்த காட்டுல சுலபம். காதுல போற வழியில ஏதோ ஒன்று கேட்டா உடம்பு சரியாயிடும் அப்படின்னு நமக்கு எவ்வளவு சௌரியமா இருக்கும். நீங்க ஒன்றும் பண்ண வேண்டாம், அந்த பாட்டை கேட்டு சரியாயிடும் அப்படின்னா எப்படி இருக்கும். ஆனா பகவான் அப்படி பண்றாரா, சங்கு சக்கரம்னு அவ காதுல விழும்படி சொன்னா அவ உடம்பு சரியாயிடுவான். அப்படி ஒரு வைத்தியம் இருக்கா, எல்லா வைத்தியாலும் வாய்க்கு தான் மாத்திரை கொடுக்குறா, காதுக்கு யாராவது கொடுக்குறா, ஆனா பெருமாள் கொடுத்துருக்க. அதனால பிரகரணவன் ஆசே சங்கு சக்கர ஸ்தோத்திரம் இருக்கும், அந்த ஸ்தோத்திரத்தினாலும்
ஸ்ரீ துளசியாட்யமௌலேஹே, துளசியினாலே செழிப்பு மிகுந்த திரு குழலை உடையவன், திரு அபிஷேகத்தை உடையவன், மதுவார் துழாய் முடி மாயப்பிரான் அப்படின்னு சொல்றாரு இல்லையோ, மதுவார் துழாய் முடி மாயப்பிரான். திருத்துழாயை தன் திருமுடியிலே தரித்திருக்கக்கூடிய ஆச்சரியமான உபகாரகனாக நிற்பவன் அப்படின்னு அர்த்தம். அப்படிப்பட்ட எம்பெருமான் சொப்ரணய சுத்தி சஜம், எம்பெருமானை யார் விரும்புகிறார்களோ அவர்களுக்கு அவன் பிஷக்காக இருக்கான். ஏன்னா மதுவார் துழாய் முடி மாயப்பிரான் கடல் வாழ்த்தினால் அதுவே இவளுத்த நோய்க்கும் அருமருந்தாகுமே. இல்ல திரு திருத்துழாயை பற்றி சொல்லும் போது துழாய் முடி அப்படின்னாலே எம்பெருமானுக்கு தனிப்பட்ட ஒரு பெருமை. திருத்துழாய் பகவானுக்கு தான் இருக்கு, வேற யாருக்கும் கிடையாது. அப்போ மதுவார் துழாய் முடி அப்படின்னா அள்ளுமெரிச்சியும் தூவ வேண்டாம், இங்க நல்ல ஒரு வாசனை, நல்ல ஒரு மனம் மாத்தம் இல்ல சுவை எல்லாம் இருக்கு. அதனால என்னன்னு கேட்டா இந்த வாசனையும் இந்த சுவையுமே போறும் உங்களுக்கு உயிர் கொடுக்கறது. நப்பெண்ணை பிராட்டி மாதிரி ஆராதாசி அதுல துளசி சௌமிய கந்த சமீரஹா. கண்ணன் எப்ப வருவான், அப்பணி பிராட்டி இல்ல ருப்பணி பிராட்டி, கண்ணன் எப்ப வருவான் எப்ப வருவான் காத்துன்னு இருக்கா. அவருக்கும் கல்யாணம் நிச்சயம் ஆயிருக்கு சிசுபாலனோட கூட. கண்ணன் வந்து கூட்டுக்கமே காத்துன்னு இருக்கும் போது அந்த திருத்துழாயினுடைய வாசனை வந்து தான் முதல்ல, அதுவே அவளுக்கு போர்மா இருந்தது. ஆராத சமீபத்துல ஆராதாசி அகுல துளசி சௌமிய கந்த சமீரஹா பிரத்யாசன்னம் முகுருத சரத்து பாஞ்சஜன்ய பிரணாதகா அப்படின்னு யாரும் வந்து ஸ்லோகம். முதல்ல என்ன வந்ததுன்னு கேட்டா திருத்துழாய் வாசனை, அடுத்தது என்ன வந்ததுன்னு கேட்டா பாஞ்சஜன்யன் துணி, மூன்றாவது என்ன வந்ததுன்னு கேட்டா கண்ணன் வரா. கண்ணன் தான் வருவதற்கு முன்னாடியே இவளுக்கு உயிர் கொடுக்கணும் இல்லையோ, ஏன்னு கேட்டா ரொம்ப சமயம் கடந்து போச்சு, அதனால அவளை கொஞ்சம் ஆஸ்வசிப்பிக்கணும் முதல்ல அப்படிங்கிறதுக்காக முதல்ல தன்னுடைய திருத்துழாய் மனத்தை முதல்ல அனுப்பிச்சுட்டான். அது போயிருக்கு. அதுக்கப்புறம் பாஞ்சஜன்ய நாதம் அது கேட்டு ஆறி இருக்கட்டும். அதுக்கப்புறம் நான் தூரத்துல இருந்து வரைச்சே அந்த மனம் அப்படி வந்துருச்சான் காற்றுல. நல்ல புத்தம் புது திருத்துழாய் நிறைய அடர்த்தியாக தன்னுடைய திருக்கழுத்திலேயும் திரு முடியிலேயும் தரித்து கொண்டு கண்ணன் வரும்போது 4 கிலோமீட்டர் தூரத்துல வரைச்சி அந்த திருத்துழாய் மேலே. அந்த காலத்துல எல்லாம் காற்றுங்கிறது இயற்கை காற்று தானே, அதனால எங்கேயோ கோடியில பூந்தோட்டத்தில் இருக்க புஷ்பத்தினுடைய வாசனைங்கிறது 1/2 கிலோமீட்டர் தள்ளி வீசும், நாங்களே பார்த்துருவோம். அந்த மாதிரி அங்கிருந்து அந்த திருத்துழாய் மனமானது இவருக்கு வந்து இவருக்கு உயிர் கூட்டிட்டான். அந்த மாதிரி இந்த ருக்மிணி பிராட்டி அப்படி இருந்தார் இல்லையா, அந்த மாதிரி எனக்கு வேணுங்கிறார் அதுவா நம்மாழ்வார். எனக்கும் அந்த மனம் வேணும். மதுவார் துணாய் முடி மாயப்பிரான் கடல் வாழ்த்தினால், அதனாலே அதாவது சங்கு சக்கரம் என்று கேட்க அப்படின்னு சொன்னார். சங்கு சக்கரம் இவர் காதில விழும்படி சொல்லணும்னு, காதில விழும்படி சங்கு சக்கரம் சொல்றது இருக்கட்டும், இவள் வந்து வாயாலே நாமத்தை சொல்றதுக்கு முன்னாடி காதாலே கேட்டாலே போறோம்னா காதாலே கேட்கறது இருக்கட்டும், அதுக்கும் முன்னாடியாக அந்த திருத்துழாய் மனம் இருக்கோ இல்லையோ அது இருந்தா அதுவே போரும் அப்படிங்கிறதாக ஒரு அர்த்தம் இதுல துணிக்கிறதா அப்படின்னு பெரியவர்கள் எல்லாம் சொல்லியிருக்கா. அதனால மதுவார் துழாய் முடி மாயப்பிரான் கடல் வாழ்த்தினால் அப்படின்னு, நோய் போறதுக்கு என்ன வேணும் அதுவே போரும். அந்த திருத்துழாயுடைய வாசனையிலேயே அதையே போந்துண்டு அப்படியே நாற்ற துழாய்முடி நாராயணன் நம்மால் போற்ற பறை தரும் புண்ணியனார், நோற்று சுவர்க்கும் புகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திரவாத. நீயே கதவு திறக்கல, நீயே நாங்க கேட்டா பதில் சொல்லலன்னா உள்ள பார்த்தான்னா கம்முன்னு வாசனை அடிக்கிறது. என்ன வாசனைனா திருத்துழாய் வாசனை. நாற்ற துழாய்முடி நாராயணன் உள்ள இருக்கானோ அப்படின்னு பாக்குறாங்க, என்ன இப்படி ஒரு வாசனை இருக்கே அப்படின்னு.
ஆனா அவள்கிட்ட இருந்து திருத்துறை வாசனை வருது. கண்ணனுடைய திருத்துறை வாசனை இவள் உடம்புல இருந்து வருதுன்னா அப்ப என்ன இருக்கு? ஏதோ அறகுறையா புரிஞ்சுக்கிறேன். எப்படி இந்த வாசனை உங்ககிட்ட வந்தது? அன்றி மற்றொரு உபாயமென் அப்படிங்கிற நம்மாழ்வாரே, வேற என்ன உபாயம்? எதனால இந்த வாசனை உனக்கு வந்தது? கண்ணன் அனைத்தபடியால் தானே வந்திருக்கணும், வேற என்ன உபாயம் இருக்கும் அப்படின்னு. அந்த மாதிரியாக அந்த திருத்துழாய் போரும் இல்ல, இந்த திருத்துழாய் மனம் இருக்கோ இல்லையோ அது போரும். அது இருந்தாலே என்னிடம் பண்டு பண்டு போருக்கும் இக்கசீர் தொண்டரிட்ட பூந்துளவின் வாசமே வண்டு கொண்டு வந்து ஊதுமாகினே அப்படின்னு சாதிக்கிறது இல்லையோ. அந்த மாதிரி துழாய் மதுவும் மனமும் வந்து இவள் நோயை போக்கும் என்று குறித்ததாம் அங்கே துளவின் வாசம். ஆக அதை வச்சுட்டுதான் சுவாமி வந்து இங்க சொல்றார், ஸ்ரீ துளசியாட்ய மௌலேஹே அப்படின்னு. அங்கு சக்கரம் போட பாட்டுல சொன்னது இருக்கட்டும், அதுக்கும் முன்னதாக இவள் வியாதியை போக்கும்போது எம்பெருமானுடைய துளசியினுடைய மனமுமே போகணும். அதை வச்சுக்கொண்டே எம்பெருமான் என்ன பண்றான்னு கேட்டான்னா மருத்துவனா நிற்கிறான். துளசி மனத்தை வச்சுக்கொண்டே மருத்துவனா இருக்கான். இச்சாசாரச்ச யோகா பிரகரணவனா ஸ்ரீ துளசியாட்ய மௌலேஹேன்னு சாதிக்கிறார். இப்படி தேவம் பிராச்சிக்கணயசுபிடஜம் கேசரஸ்ரக்விபூஷா என்பதாக இந்த பாசுரத்தினுடைய சாரம். அடுத்த பாசம் அப்புறம் பார்க்கலாம். ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.